சத்குரு கேட்டாங்க ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு விழிப்புன்னு சொன்னாருங்க. அது சொன்னாருங்க. அது வந்து ஆனந்தர் வந்து புத்தரோட பிரதர் அவருங்க. அவர் ஆனந்தர் வந்து அவரு கூட வந்தாரு, வீட்டுலதான் இருப்பாரு. அவரு தூங்கும் போது அதிகாரிகள் தான் அவருக்கு தூங்குறேன். பல நாள் பார்த்தாருங்க. பாத்துக்கும் போது புத்தர் வந்து ஒரு பக்கம் படித்தாருன்னா அவரு ஏதோ சிங்கிட்டே இருப்பாராம். அப்ப அவரு கேட்டாருங்க, நானும் பாக்குறேன், நாங்களாம் படுத்தா இப்படி படிக்கிறோம், அப்படி படுறோம், அப்படி படுகிறோம், இப்படி போறேன்னு வந்து படுக்கிறேங்க. ஒரு சைடு படுத்த ஒரே மாதிரிதான் படுத்த மாதிரி இருக்கீங்க. எப்ப வந்து அழைச்சி கொடுத்தா டக்குன்னு கண்ணு விழிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெளிவா என்னால சொல்ல முடியல, அந்த மாதிரி கேறீங்க எப்படி அப்படின்னு கேட்டாருங்க. அது கடைசி என்னன்னு தெரியும் எனக்கு ஞாபகம் இல்ல. இதே மாதிரி நான் ஒரு மூணு நாள் வந்துருங்க, அதாவது நான் படுத்துன்னு இருப்பேங்க. தூக்கத்துக்கான அந்த அனுபவம் நடக்கும், சுகமான அனுபவம், விழிப்பும் இருக்குங்க. மூச்சு உள்ள வந்து போறத அப்படியே பாப்போங்க. எண்ணங்கள் இல்லாத இருக்கும். எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்குது, எண்ணங்கள் இல்லாத இருக்குது அப்படின்னு அந்த நினைப்புகள்ல வருங்க. இப்ப வந்து அப்ப ஒரு மூணு நாள் கழிச்சு என்ன, அதுக்கு மாதிரி புக்லயே பேப்பர்லயே படிச்சுங்க. ஒரு 12 நாள் ஒருத்தர் வந்து தூங்காத விட்டார்னா ஒரு பைசி ஆயிடுவாரு அப்படின்னு படிச்சேன். அது படிச்சுதான் இது எதையோ நம்ம வந்து மூக்கால இப்படி நம்மளுக்கு படுத்தாலும், பகல படுத்தாலும், நைட்ல படுத்தாலும் மூச்சு தானா வர போறது, அப்புறம் வந்து ஒரு வெறுமையான அனுபவம், விழிப்பான உணர்வு இருக்குது. இது அப்படியே கண்டினியூ பண்ணா நம்ம பயிற்சி ஆயிடுங்களோ என்னவோன்னு பயந்த அந்த கண்ணிய வந்து இழந்துடலாம் அப்படின்னு முடிவு போட்டு ஏதோ கன் பண்ணி இழந்துட்டேன். அதுதான் இப்ப என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க தப்பா நினைச்சாருங்க. இப்ப நானும் நிலைன்றது இறுதி அனுபவம் அப்படித்தான் இருக்குங்களா? அனுபவம் நடக்குதுங்க, அதுதான் நானும் இல்லையா இல்ல பிரவாகமா அனுபவிக்கிறது, அனுபவிக்கிறது நானும் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்களா? இது இதுவும் இந்த நானும் நிலையில அடக்கமாகுமா? இல்ல ஞானத்தை போட்டு ரொம்ப குழப்பாதுங்க. அவரே வந்து இந்த அளவுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுக்கல. அதனால அவரும் கூட யோகாவையும் ஞானத்தையும் கலந்து கலந்துதான் பேசிருக்காரு. அதனால புத்தரை கூட நம்ம முழுசா நம்ப வேண்டாம். ஏன்னா எனக்கு தோணுச்சு, நீங்க சொன்ன பதில் எனக்கு தோணுச்சு, இவ்வளவு உலக லெவல்ல புகழ் பெற்றவங்க அவங்க வந்து புத்தர் வந்து சொல்லிருக்காங்க, தர்மத்தின் வழியில் போங்க, நல்ல எண்ணங்களை சிந்திங்கன்னு சொன்னவரு உண்மையாவே இருந்தவரு, ஏன் உண்மை நேரடியா சொல்லாம கண்ணை மூடி இருங்க இருங்கன்னு சொல்றாரு இவரு. இப்ப சத்குரு ஜக்கி வாசுதேவரு பாத்தீங்கன்னா என் அனுபவத்தில் நடந்ததுங்க, அவர் முன்னாடி உட்காந்து கண்ணு மூடனா எண்ணம் இல்லாத ஆயிருங்க. கம்மியமா நல்லதா அவர்கிட்ட நாங்க பயிற்சி பண்ணதுங்க தாம்பவி அடையதா சத்திய சல்வதில்ல ஒரு புள்ளி மாதிரி புள்ள சக்தி பெற்றவர் அந்த தியானம் பண்ணாரு நேரடியா இதான் சொல்லாம தெரியுமா தெரியாதா உண்மையே பேசுறாங்க, ஏன் எப்படி பண்றாங்க அப்படின்னு தெளிவா ஒரே பதில் சொல்லிட்டீங்க. தவறான கொஸ்டின். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரியா, சரி, ரொம்ப நன்றி.